தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு. உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com. தங்களுக்கு பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினர் எவரும் எதிரிகள் அல்ல. எங்களிடம் பணம் கேட்டு மிரட்டும் ஒரு சில நிருபர்களால் தான் புகார் அளிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அறம் மக்கள் நல சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரமேஷ்குமார் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அறம் மக்கள் நலச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரமேஷ்குமார் விடுத்துள்ள அறிக்கையில், அறம் மக்கள் நலச்சங்கம் துவங்கப்பட்டு மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகிறது. எங்களின் அறம் மக்கள் நலச்சங்கத்தின் மூலம் பல குடும்பங்களுக்கு மருத்துவ உதவி, திருமண உதவி மற்றும் கல்வி உதவி உள்ளிட்டவைகளை செய்து வருகிறோம். இவ்வாறான திட்டங்களை பொறுத்து கொள்ள முடியாத கும்பல் அறம் மக்கள் நலச்சங்கத்தின் தலைவர்களையும் நிர்வாகிகளையும் கடத்தி பணம் பறிக்க முயற்சித்து வருகின்றனர். இதுகுறித்து காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டு வழக்கு விசாரணையில் உள்ளது. இந்நிலையில் தற்போது சில விஷமிகள் எங்களையும் எங்கள் நிறுவனத்தின் மீதும் பல்வேறு பொய் புகார்களை அளித்து வருகின்றனர். இதற்கு ஒரு சில பத்திரிகையாளர்களும் துணை நின்று பணம் கேட்டு மிரட்டி வருகின்றனர். அவ்வாறு பணம் தரவில்லை எனில் சமூக வலைதளங்களில் செய்தி வெளியிடப் போவதாகவும் மிரட்டி வருகின்றனர். மேலும் திருச்சி ராமலிங்கபுரத்தைச் சேர்ந்த முன்னாள் வெளிச்சம் டிவி நிருபர் சபரிநாதன் என்னிடம் 100,000 ரூபாய் பணத்தை கடனாக பெற்றுக்கொண்டு அதனை தர மறுத்து வருகிறார். பணத்தை திருப்பி கேட்டதற்கு பணத்தை தர முடியாது என கூறி எனது நிறுவனத்தின் மீதும் என் மீதும் பல்வேறு பொய்யான தகவலை பரப்பி வருகிறார். மேலும் தனியார் நிறுவனங்களின் போலி ஆவணங்களை தயாரித்து போலி கையொப்பமிட்டு பணம் பறிக்கும் கும்பலுடன் இணைந்து கொண்டு போலி ஆவணங்களை தயாரித்து எங்களிடம் பணம் பறிக்க முயற்சி செய்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் என்னையும் எங்கள் நிறுவனத்தின் தலைவரையும் கடத்தி பணம் பறிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். அதற்கான ஆதாரங்கள் அனைத்தும் எங்களிடம் உள்ளது. வாங்க வாங்க, இதுல என்ன இருக்கு? சரி சரி. அதான் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் திருமாவளவன் சொல்லியிருக்கான். யாரு? திருமாவளவன? ஆமா. திருமாவளவன எதுக்கு சார் உள்ள கொண்டு வந்தாங்க? ஐயய்யா, அவன் சொன்ன வீடியோ என்கிட்ட இருக்குங்க. அவங்க கட்சிக்காரவங்க, நான் சொல்லுங்க, நீங்க வேற. சரி சரி, அந்த வீடியோ இன்னைக்கு நைட் ரிலீஸ் பண்றேன். காலையில் அவன் கம்ப்ளைண்ட் வந்து நிக்கிறான். நான் பாப்பேன் எத்தனை கட்சிக்காரங்க கூட வராங்க பாப்பேன். சரி 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 சரி, ஓகே. அப்படி இழுத்துட்டீங்களா நீங்க? சரி ஓகே, சூப்பர் சூப்பர். ஏங்க, நான் என்னோட நண்பன். நீங்க என்ன, நான் உங்களை விட்டு கொடுக்காம இருக்கணும். கண்டிப்பா நான் அந்த பக்கம் போய் உங்களை பத்தி பூனா சொன்னா பேசிட்டு இந்த பக்கம் வந்து உங்கள்கிட்ட நினைச்சேன். அதுக்கப்புறம் நீங்க வீடியோ வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? செருப்பால கழட்டி அடிக்க மாட்டீங்க? கண்டிப்பா. அப்ப திருமாவளவன் வந்து அவனை வாரி அணைச்சு வாடா தம்பி வா செல்லும் அப்படின்னு கட்டி பிடிச்சி சொல்லுவாரு. சொல்லிருக்கேன் நாயே அப்படின்னு ரூம் குள்ள போட்டு உதைக்க மாட்டாங்க. இப்ப என்ன ஆள் காட்டி இருக்கானுங்களா நமக்குள்ள? ஐயய்யே, அவன் என்ன நினைச்சான்? அவனை பத்தி வீடியோ எல்லாம் என்கிட்ட எல்லாம் நினைச்சிட்டாங்க. சரியா? சரி, அவனை பத்தி 50 வீடியோ வச்சிருக்கேன். அவன் கூட வந்த வக்கீல பத்தி எவ்வளவு படுத்தா எங்கெங்க படுத்தான்ற வீடியோ வரைக்கும் இருக்கு. ஒரே ஒரு வீடியோ சாம்பிள் எடுத்துட்டா போதும், நாளைக்கு எங்க வர்றாங்கன்னு பாப்போம். போட்டோயே வரல ஸ்டேஷனுக்கு. வரல? அப்ப நீங்க மட்டும்தான் போயிட்டு சும்மா வந்துட்டீங்களா? 2 மணி நேரம் நின்றுட்டு வர சொல்லுங்க வர சொல்லுங்க 50 ஃபோன் பண்றாங்க, வரல அவங்க. எனக்கு வேற ஒண்ணும் இல்ல, காலையில இருந்து நடக்கிற விஷயம் கூடவே இருந்து பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். அங்க ஓடுறீங்க, உடியாறீங்க. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயங்க. அந்த அடிக்கிற நியூஸ் அடிச்சு போறேன் பாருங்க, அந்த வீடியோ கேட்டு பதில் சொல்லுங்க சார். நீங்க பண்றீங்க, அது உங்களால பண்ண முடியும். அது பிரச்சனை, அது வேற பிரச்சனை. சம்பந்தம் இல்லாம இப்போ 5 பைசா புரோஜனம் இல்லாததுக்காக போயிட்டு நீங்க போய் மாட்டிக்கிட்டே ஒரு பிரச்சனை இழுத்துட்டு வந்துடுறீங்கன்னு எனக்கு தோணுது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி சார், உங்களுக்கு சரின்னு படுதோ செய்யுங்க. நீங்க சொல்லுங்க, நான் இப்ப கூட கிளம்பி வந்துடுறேன். அவ்வளவுதான், இப்ப கிளம்பி வரலாம். இருக்குங்க 3 மணிக்கா? மத்தியானம் 3 மணிக்கா? எங்க என்கொயரி? ரெண்டு ஏசி தலைமையில என்கொயரி. எங்க? நிதி நிறுவனத்தை. ஹலோ. ஸ்ரீரங்கத்துல ஏற்கனவே நடந்த கேஸுக்கா? ம், சரி. அப்ப நாளைக்கு மதுரை போல அப்படின்னா? சரி ரைட், ஓகே. நான் காலைல வந்துடுறேன். நான் ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். வாங்க வாங்க வாங்க.
நிறைய வேலை இருக்குங்க, நாளைக்கு நிறைய வேலை இருக்கு. ஒரு வேலை ரெண்டு வேலை இல்ல, இன்னைக்கு வந்து நம்ம சும்மா இருந்தவன சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டான். சரியா வாங்க. வணக்கம் சார். எங்க சார் என்னாச்சு, போய் குடுத்தீங்களா? அதெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதெல்லாம் எந்த இப்ப திருப்பி 7 மணிக்கு இன்ஸ்பெக்டர் சொல்லிருக்காரு. எங்க இப்ப காலையில போறீங்க? நான் ஒரு நிமிஷம் இருங்க பாருங்க. போட்டுருக்கு, போட்டு விட்டத பாத்துட்டேன். எப்படி இருக்கு? இருக்கு அது எல்லாமே. நீங்க பேசுறதுதான் கேக்குது, அவங்க பேசுறது எதுவுமே வர மாட்டேங்குது. ஹெட்போன் போட்டு கேளுங்க. ஹெட்போன் போட்டு கேக்குவா? அவங்க வேணா நீங்க என்னமோ போட்டு வாங்குற மாதிரி தான் அதை கரெக்டா பண்ணிருக்கீங்க. என்ன பக்கவா ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனா மூஞ்சி சரியா தெரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பாருங்க. புரியல. என்ன இப்ப மதுரை போறமா எப்படி? கிளம்பி வந்துருவா? முடிச்சிட்டு போறதா இல்லன்னா நாளைக்கு போறதா? முடிச்சிட்டு போயிடுமா? காலைல 10 மணிக்கு கமிஷன் போனோம். 10 மணிக்கா? சரி சரி, வரிசையா வேலை இருக்குன்றீங்க. சரிங்க, முடிச்சுட்டு வரேண்ணா. நான் இங்கே கிளம்பி வரேன். நான் எனக்கு தெரியுங்க நீங்க இப்படி பண்ணுவாங்கன்ட்டு. தப்புங்க, நீங்க இப்ப தேவையில்லாம நீங்க காசுல டயத்துல போய் இதை போய் எதுக்கு வாங்கி கொடுக்கணும்? அந்த காசு என்கிட்ட இருக்கு, நீங்க வச்சீங்க. தேவைப்பட்டு இல்ல இல்ல, நாளைக்கு அவங்க வரும்போது உட்கார வச்சு நான் வேற சோர்ஸ்ல வாங்கிருவேன். ஏன் கேட்டா பொய் சொல்லி ஏமாத்தி நம்ம எதுவுமே வேலை பார்க்கல. நீங்க பாருங்க, இப்போ நீங்க இப்படி சொல்லாட்டினா கூட அது கூட அவங்க வந்து கண்டுக்காம இன்னும் காசு கேட்டுருப்பாங்க. கேட்டு கேட்டு ட்ரெஸ் வாங்கி போட்டா அறிவு கட்டுறேன். நாளை ஒரு காசு வாங்கி கொடுக்கணும்னு அறிவுமாயிரு இல்ல பாருங்க. நீங்க தானே வர சொல்லிருக்கீங்க, எதுக்கு அவரை விட்டு பேசணும்? அதான் வெற்றி பண்ற நைட்டு பேசுறேன்னாங்க. பாப்போம், நீங்க வந்தாலும் சரி வரலாம் சரி, புது கூட கம்ப்ளைண்ட் ஏறிடுச்சு. எதுல மதுரைக்கு போயிருக்கேங்க. அவங்க வந்து என்ன சில விஷயங்கள் அவங்க செய்யறது நமக்கு சரி வந்தா மட்டும்தான் நான் இறங்கி செய்ய முடியும். எல்லா விதத்திலயும் நான் போய் இவங்களுக்காக நான் செய்யறேன்னு சொல்லி மாட்டிக்க முடியாது. ஆமா, நீங்க நான் நினைச்சேன் சலீம் சார் தான் பேச போறாரு. கடைசியில பார்த்தா இவங்க 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 தான் கேட்கணும். இவங்க தான் நீங்க வேஸ்ட்ங்க. நீங்க ரெண்டு பேரும் டம்மி பீசிங்க. குவார்டர் வாங்கி கொடுத்து குப்பற வாங்கி பறிச்சு பீங்கிடுவாங்க. அவர் அப்பயே பாத்தீங்களா, எனக்கு சரக்கு வேணும் சரக்கு வேணும் நின்னுட்டு இருந்தாரு. அந்த ஒயிட் ஷர்ட் இன்னைக்கு பிரைட்டா இருந்தாரு. ஏங்க சரக்கு வாங்கணும் சரக்கு வாங்கணும், ஊரா வட்ட காசுல சரக்கு அடிக்கணும். அவங்கள கழட்டி விடுங்க சார், நமக்கு காரி உங்களுக்கு காரி வாங்குது சார். அப்ப அவங்களை கழட்டி விடுங்க. சலீம் சார் வச்சுட்டு டைரக்டா களத்துல இருங்க சார். அதான் நான் சொல்லிட்டேன், பேசிட்டேன். நீங்களும் வந்து அவங்க கிடக்குறாங்க. ஏங்க அதாவது ஒரு விஷயத்த வந்து விட்டுட்டா விட்டுறணுங்க. ஏன் போய் அதை போய் நீங்க ஃபோன் பண்ணாலும் எது பண்ணாலும் பண்ணாதீங்க. எனக்கு அவ்வளவு தெரிஞ்சா சார் அட்டன் பண்ண தெரிஞ்சு அட்டன் பண்ணுவானா? இல்ல இல்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் சொல்ல திருப்பி கேளுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒருத்தார் பூமியாழ்வார். இவ்வளவு தூரத்துக்கு நான் தான் சொல்றேன், இவ்வளவு பெரிய விஷயத்த நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எடுத்தா கவனம் அப்படின்னு சொன்னா ஏத்தாப்புல போயிட்டீங்கன்னா ரெண்டு பக்கமும் கேஸ் ஆகும்.
இன்னொரு விஷயம், நான் இப்ப நண்பர்களா வந்து உங்கள்ட்ட சாயந்தரம் அந்த ஜெய்கணேஷ்லாம் எங்க வண்டி இருக்குன்னு கேட்டான் பாருங்க. அந்த மாதிரி இருக்கிற ஆள்கிட்ட எல்லாம் நான் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணே வச்சுக்கோங்க. அவன் போறப்ப என்ன கேட்டு போறேன் சொல்லு, வேற ஏதாவது கொஞ்சம் வண்டிக்கு பெட்ரோல் போட காசு இருக்கான்ட்டு போறான். அவனெல்லாம் உங்கள்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணே வச்சுக்கோங்க, நான் வந்து நட்போட தன்மையை இழந்துருவேன். அவனையும் சொல்லி தான் நானும் இருப்பேன். அப்புறமே உங்களை வேற விதத்துல வச்சிருக்கேன். ஒண்ணும் இல்ல, ஒருத்த வந்து யாருமே, அதாவது இப்போ நீ இருக்கிற சுச்சுவேஷன் எனக்கு ஒரு ஒரு 70% நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீங்கள தொட்டு என்னை கூப்பிட்டு வச்சிருக்கீங்க. நானா இருந்தா சத்தியமா சொல்றேன், இனி யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பேன் நான் மட்டுக்கு. ஆமா சார், எனக்கு அதெல்லாம் நினைச்சு நீங்க இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா எனக்கு எவனோ வரான், எவனோ பேசுறான், எவனோ வெட்டுவேன் குத்துவேன் அடிச்சு விட்டுருவேன் அப்படின்றானுங்க. எனக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய புரியாம இருக்கு உள்ளே, வந்து ரொம்ப பயமா இருக்கு சார் எனக்கு. இப்ப ஏன் கூட வந்து இது மாதிரி ஒண்ணு நடந்து போய் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கோ இல்ல எனக்கோ ஆகி போய், அதுக்குதான் நான் இன்னைக்கு மத்தியானம் எல்லாம் சத்தியமா சொல்றேன், என்னால என் கை கால நடுக்க கண்டு போச்சு. ஏங்க, நான் இது வரைக்கும் நான் தண்ணி அடிச்சது இல்லைங்க. சரியா, நீங்க தண்ணி அடிச்சது இல்ல சார். சம்பந்த எல்லாம் வந்து ரெண்டு பேரும் கலாய்க்கிறாங்க. இங்க பாருங்க, உங்க மூஞ்ச தப்பா வந்துருக்கு, டெய்லி குடிப்பீங்களான்ட்டு. ஆமா, நான் டெய்லி குடிப்பேன் தான். யார் இல்லீங்களா? ஆமா, அவரு கேட்டாரு. அப்புறம் வந்து இவரு சரிதா என்ன ஒரு வார்த்தை கேட்டாரு. அவரு என்ன கேட்டாருன்னா, அது மறந்து போயிட்டேன் எனக்கு உண்மையில. அவரை வந்து நீங்களே வந்து அவரை வந்து சார் சார்னு கூப்பிட்டு இருக்குள்ளங்கும் போது நான் அவரை வந்து வேற இடத்துல வச்சிருக்கேன் அப்படிங்கும் போது அவர் என்ன பேசுறாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. ஆனா நீ காலையில உங்கள்ட்டே காசு வாங்கிட்டு போயிட்டு இன்னும் ட்ரைனேஜ்ல இருந்து ஏஞ்சி வந்துட்டு அது வரதுக்குள்ள நான் போய் கேக்குறேன், கூப்பிட்டு என்னங்க போனது வித்தியாசம் போனீங்க, இப்ப எப்படிங்க இப்படி வர்றீங்க அரசியல்வாதி மாதிரி இப்படியே கேக்குறேன் நான். அப்பதான் அவன் சட்டப்பாக்கில் உள்ள படத்தை பார்த்தோன்னு நான் ஆஃப் ஆயிட்டேன். அந்த காலை வந்தப்ப வந்து இங்க கேட்டேன்னு என்ன சொன்னேன் தெரியுமா? பணம் கொடுக்குறேன், பணம் கொடுத்து அவங்கள்ட்ட வாங்கி தர முடியுமான்னு. நான் வாங்கி தரேன் தோழர் அப்படின்னு சொல்லிதான் இங்க வந்து கூட சரவணன் தான் இருந்தாப்ல. நான் சரவணன்ட்ட கேட்டேன், ஏன் இப்ப நான் அவரு 1000 ரூபாய்க்கு டீசல் போட்டிருக்காரு, 1500 ரூபா வரைக்கும் 1000 ரூபா அவரோட கை காசை கொடுத்துருக்காரு, சட்டை பண்ணியனுக்கு 1100 ரூபா கொடுத்துருக்காரு, டீ போற செலவுல இருந்து வர்ற செலவுல இருந்து அவர் பாத்துருக்காரு. இது வந்து அவருக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் வந்து நம்பி வந்த வர நான் கழுத்திருக்கட்டுமா அப்படின்னு. அதுக்கு சலீம் என்ன சொன்னாரு, ஒரு நாள் பொறுத்துருச்சு அப்படி. ஏன்னா இன்னைக்கு அவர் இங்க இருந்திருந்தாருன்னா செட்டில்மெண்ட் வேற ஆயிருக்குங்க. எங்களுக்கு வேற வேற மேட்டர் இருக்கு, வேற விஷயம் இருக்கு. ஏன்னா அவரும் டிரைவ்ல இருக்காரு, நானும் அவரு நானும் இங்க இருந்திருந்தா செட்டில் ஆயிருக்கணுங்க. சபரி சாரும் நீங்களும் பாப்பா, நம்ம தான் வெளில போறோம்னு தெரியுமே. அதுதான் சொன்னீங்களா, அந்த திருநெல்வேலிக்காரர் ஒருத்தர் ராஜா, அவர் இல்ல 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 அவருக்கு இல்ல, அவரு இப்ப வந்தனால இப்ப நம்ம பேசணும், இப்ப ரெடி ஆயிடுச்சு. இப்ப புதுக்கோட்டையிலயும் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அவங்க மேல. இப்ப அதுக்கு நான் டிஐஜியை போய் பாக்க போறேன், ரெண்டு நாள்ல நான் டிஐஜியை போய் பாக்க போவேன். டிஐஜியை பாக்க போகும்போது இப்ப நான் உங்களுக்கு அந்த நியூஸ் போட்டிருக்கேன் பாருங்க, அந்த எல்பின் நியூஸ் போட்டிருக்கேன். பாக்கல சார், பாக்கல சார், மைண்ட் சேஞ்ச் ஆகும். எல்லாமே போட்டிருக்கேன். நீங்க முதல்ல வந்து சொன்னீங்க ஏதோ ஒரு அறம் மக்கள் நல இயக்கம்னு என்னமோ சொன்னீங்க, அந்த கார் போனுச்சு, இந்த கார் தான் சொல்லி அந்த டாபிக் ஆரம்பிச்ச உடனே வந்து இப்ப வந்து எல்பிங்கிற ஒரு கம்பெனி வந்தோடனே எனக்கு என்ன ரெண்டு மூணு கம்பெனி வருது, வேற ஆள வெவ்வேறு ஆளா. ஒரு கம்பெனி ஆரம்பிக்கல, அவன் 250 கம்பெனி. ஆனா ஒரு ஆள் தான் பண்றது, ஒரே ஆள். அவங்க அப்பா வேலையை வந்து வேலையாவே பிள்ளைய பத்திருக்கான்.
வேற வேலையே இல்லாம பிள்ளைய பார்த்திருக்கான். அது எல்லா பிள்ளையுமே பொறுக்கித்தனமாவே இருந்திருக்காங்க, பொறுக்கி பயலாவே இருக்காங்க. ஐயோ ஐயோ, சரி நீங்க வாங்க சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்து நான் ரூம் சொல்லிட்டேன். சரி சார், சரி சார், ஓகே சார், ஓகே. அப்படியா? யாரு நண்பங்களையா? டிபார்ட்மெண்ட் வச்சு தூக்க சொன்னாங்க, வந்து இப்ப பொன்முடி வக்கீல் விலகிட்டான். அந்த ஆளு ஏன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு? சப்போர்ட் எல்லாம் இல்ல, அகேன்ஸ்டா தான் நின்னேன். வக்கீல் அந்த அவங்களுக்கு சப்போர்ட், வக்கீல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு அப்படியா? விலகிட்டாப்ல, அது குரூப் வந்து பெரிய டீம் அப்படின்றனால எப்படி பண்றதுன்னு தெரியாம விலகிட்டு இப்ப அந்த வக்கீல் நம்ம அன்னைக்கு இப்ப ராஜேஸ்வரி பேக்கரி மேல ஒருத்தர் நின்னம்ல, அந்த வக்கீல் நேற்று நைட்டு 11 மணி ஆயிப்போச்சு நாங்க வர்றதுக்கு பேசி, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன வேணும்னு சொல்லிட்டு நம்ம அன்னைக்கே பேசி முடிச்சிருக்கலாமே. நமக்கு வேண்டியது என்ன, பாதிக்கப்பட்டவனுக்கு வந்ததுனால வந்து அதான் அவர் சொன்ன, பாதிக்கப்பட்டவருக்கு பேசுனது நம்ம என்ன பண்ண முடியும், நீங்களே பேசினாங்கன்னா. அப்ப வக்கீலுக்கு இப்ப முக்கியமான ஒருத்தர் நான் நேரடியா சொல்றேன், அவரோட மச்சன் என்னை விட்டு போன் பண்ணி சொன்னேன். அவர் எப்பயுமே அவர் அவர் பவுன் வந்தாவே இவங்க அலருவாங்க. அது கூப்பிட்டு என்னென்ன ஆச்சுன்னா, ஏன்னா அவங்க ஆளுங்க தான், நாடார் நாடார் தான், நம்ம ஆளு பேசி முடிச்சு விடுங்கன்னு திருப்பி காலைல தொட்டாங்க. 6 மணிக்கு 6 மணிக்கு கூப்பிட்டு வேற எதுக்கும் பண்ணிட வேணாம், வேற எதுவும் பண்ணிட வேணாம், வேற எதுவும் நம்ம என்னங்க பண்ண போறோம், பாதிக்கப்பட்ட நபருக்கு காசு கொடுத்தா நம்ம என்னங்க ஒதுக்கிக்க போறோம் அப்படின்னு சொல்லி பேசி எல்லாம் வந்தேன். திருப்பி 11 மணிக்கு கூப்பிடுறேன் இருக்காங்க. இது என்னாச்சு பட்டாசு ராஜா, என்னாச்சு? அவரு கூப்பிட்டுட்டே இருக்காரு, அவரு காலையும் கூப்பிட்டாரு, இன்னும் போகணும், இதை முடிச்சுட்டு தானே போக முடியும். நம்ம ஒரு வேலையை தொட்டிருக்கோம்னா அந்த வேலையை முடிச்சுட்டு ஒரு ஆளு ரிலீஃப் பண்ணி விட்டோம் வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு ஓபனா சொல்ல போனா ஒரு 50 லட்சம் ஐயும் கொடுத்தா நமக்கு வந்து ஒரு 2-3 நம்ம கையில கொடுக்குறாங்கன்னா அது நமக்கு நேர்மையான காசு. இவங்க நேற்று வந்து இவங்க 5 லட்சம் கொடுக்குறேன், 10 லட்சம் கொடுக்குறேன், 5 ரூபா கொடுக்குறேன், அழுத்தினா 10 ரூபா வந்துருவாங்க வச்சுக்கோங்க. அது வந்து உங்களையும் ஏமாத்தி நம்பினாலையும் கழுத்தறுத்தாப்புல, அந்த கழுத்தறுப்பு நமக்கு வேண்டாம். அது நேற்று 5 ரூபா வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒதுங்கிக்கோங்க அப்படின்னாங்க. நம்ம அது மரியாதை இருக்கு அதில், அதனாலதான் நம்ம நேற்று நைட்டு வரைக்கும் பேசிட்டு திருப்பி கூப்பிட்டு அவர்கிட்ட கூப்பிட்டு பேச சொல்லி இது பண்ணது. அதுதான் இப்ப என்னடா நான் இருக்கேன் அவங்களுக்கு தெரியாது, பின்னாடி நான் ரிப்போர்ட்டரா இருக்கேன், நான் நியூஸ் அடிக்கிறேன் மட்டும்தான் தெரியும். என்னடா நம்ம எங்க போனாலும் அந்த சுவிட்ச் ஆஃப் ஆகுது, அந்த சுவிச் எப்படி ஆஃப் ஆகுதுன்னு தெரியல, மண்டையை பிடிக்கும் தெரியாது. சரி சொல்லுங்க, 12 மணிக்கு தானே நான் ரெடியா தான் இருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் இங்க என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன், அப்படியே வந்து உங்களை பிக்கப் பண்ணுறேன். சரி சார், சரி சார், ரொம்ப 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 ரிஸ்கானா நமக்கு தேவையில்லாத வேலைன்னுட்டு பாக்கணும், வேற ஒண்ணும் இல்ல. நம்ம நானும் சோசியல் ஒர்க்ல இறங்கிட்டோம். ஏங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து நியாயமா கேக்குறோம் சரியா, நியாயமா இருக்கிறனாலதான் வந்து அவன் எந்த பக்கமும் ஜெயிக்க முடியாம இருக்கான். இல்லாட்டி நம்ம ஒண்ணும் இல்ல, நம்ம பேசிட்டு ஒரு 5 லட்சம் கொடுக்குறாங்க வாங்கிட்டு வந்துட்டோம் வச்சுக்கோங்க, அது நமக்கு வந்து அது நம்ம நம்பளவங்களே கருத்து. இப்ப ஒண்ணும் இல்லைங்க, இந்த செக்கு முடிச்சு அடுத்தடுத்து வந்து 100 கோடி ரூபாய் செக் இருக்குங்க. சரி, அதை நம்ம வந்து ஒழுங்கா முடிச்சாவே ஒழுங்கா முடியுங்க. நமக்கு வந்து ஒரு வக்கீல் ஒரு 10% ஃபீஸ் கேட்கிறாப்புல 5 லட்சம் முடிச்சு கொடுத்தா 10% ஃபீஸ்ன்றாப்புல ஏதோ ஒரு பேசுனா கூட எல்லாமே நல்லா இருக்கலாம். அது வந்து பாதிக்கப்பட்ட மக்களும் வரணும் இல்ல, பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து நீங்க போறது கரெக்ட், அவங்களே ரிவர்ஸ் அடிக்கிறாங்க. இங்க பாருங்க பட்டாசு ராஜா பாதிக்கப்பட்டாருன்னு சொல்லுங்க. அப்படியெல்லாம் இல்ல, அவரு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, அவர் வந்து செலவு பண்ண அவர் தான் சொல்றாரு, நீங்க வாங்கி ரெக்கவரி பண்ணி கொடுத்துக்கோங்க, செலவுக்கு நீங்க காசு வாங்கிக்கோங்க, நான் வந்து செலவுக்கு தரேன். ஏங்க அன்னைக்கு வந்தவன் ஜெய்கணேஷன் மனுஷனாங்க, ஊர்ல இருக்கிறவங்கலாம் உட்கார வச்சு சோறு போட்டு இருக்கான் பிச்சைக்காரப்பா, அவன்லாம் ஒரே கட்சிக்குள்ள, நீங்க அவங்க எல்லாம் கட்சியில இருக்காங்கன்னு சொல்றீங்க, இவங்களும் கட்சியில இருக்காங்க, நீங்க போய் நாளைக்கு போட்டு விட்டாங்கன்னா என்ன சார் பண்ணுவீங்க? ஐயோ, நான் அதனாலதான் சார். இல்ல இல்ல இல்ல, அப்படி எல்லாம் கிடையாது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நியாயம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம வந்து நம்ம என்னன்னு கேட்டா, இப்ப நானும் இப்ப சலீம் அன்னைக்கு 2-வீலர் எடுத்துட்டு போயிருந்தேன் வச்சுக்கோங்க, ஒரு 200 ரூபா பெட்ரோல், இந்த 300 ரூபா பெட்ரோலோட ஆயிருக்கும். நேரம் போய் பேசிட்டு என்ன எதை கேட்டுட்டு கிளம்பி வந்திருப்போம், அதுதான் டீசென்ட். நம்ம வந்து கார் எடுத்துட்டு போயிட்டு உங்களையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்களையும் கூப்பிட்டு போயிட்டு அந்த கூப்பிட்டு போறது கூட பிரச்சனை இல்லை, காருக்கு 1000 ரூபா டீசல் போடுறோம், டீசெண்டா போயிடும். ஆனா அவனுக்கு ட்ரெஸ், அவனுக்கு ஜட்டி இதெல்லாம் தேவைதான். தேவையில்ல, அதான் அன்னைக்கு சொன்னேன். அதெல்லாம் வந்து அதெல்லாம் செய்யும் போது வந்து இது வந்து பெரிய லெவல்ல நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைச்சு நம்ம செய்யலாம், நம்மளே வந்து சோசியல் ஒர்க்கா தான் பண்ணிட்டு இருக்கோம்.
அவங்களால நம்ம என்ன காலையிலே அவங்க ஒரே வார்த்தை சொல்றாங்க, நீ இந்த பஞ்சாயத்துக்குள்ளே வரக்கூடாது, நீ கட்சிக்காரனா யாரா இருந்தாலும் நீ வரவே வரக்கூடாதுன்ட்டாங்க அவங்க. அதனால அந்தாலே நேற்று ஃபீல் பண்ணி ஃபோன் பண்ணி என்ன சொல்லாரு, நான் வந்து செஞ்ச தப்பா போச்சு, தப்பா தான் செஞ்சுட்டேன். அவரு மொட்டை இருந்தாரு கூட, நேற்று வந்தாரு டீ கடையில, நம்ம பேக்ல வந்து டீ சாப்பிடக்குள்ள ஜெகதீஷ் கூட வந்தாப்ல இல்ல, ஜெய்கணேஷா அவரு கூட வந்தாப்ல இல்ல ஒருத்தரு. அவர் வந்து நம்ம டைப்புங்க, நம்ம கூட இருப்பாங்க. அவர் எப்படி கேட்டு நியாயமா இருக்கணும்னு யோசிப்பாப்ப பரவாயில்ல. அதனால தானே நீங்க சேர்த்துக்கல. அவரு என்னதான் இருந்தாலும் நியாயமா இருக்கணும், கொஞ்சம் கரெக்டா இருக்கணும், கஷ்டப்படுறாப்ல, கஷ்டப்பட்டாலும் நியாயமா இருக்கணும், கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாப்ல. அந்த எதிர்பார்க்கறதுனால அவரை வந்து கழட்டி விட்டுருவாங்க. நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் கரெக்டா இருப்பேங்க, அதனால என்கிட்ட எல்லாமே கரெக்டா இருப்பாங்க. யார்ட்டையும் வந்து பகச்சிக்கவும் மாட்டேன், யாரையும் நான் உதாசீனப்படுத்தவும் மாட்டேன், யாரையும் வந்து ரொம்பவும் மனசு வருத்தப்படுற அப்படின்னு நடந்துக்கும். அவர் வந்து சலீம் வந்து அங்க அவர் வந்து திருவரம்பூர் சைடு அங்க இருந்து வரணும். அவரோட வேலை என்ன கேட்டீங்கன்னா, கூட வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா கூட ஆளுங்க வச்சுட்டு பேசுவாரு. அவங்க ஆளுங்க யாருமே நானே இருந்தாலும் அவர் வந்து உள்ளார அக்செப்ட் பண்ண மாட்டார், ஏன்னா அவரோட சில விஷயங்கள் சிரமமா இருக்கு. அதனால வந்து அதுதான் ஒரு பிரச்சனை. ஹலோ சாச்சா, சார் உங்களுக்கு நல்ல வேலை, நம்ம இன்னைக்கு மதுரைக்கு கிளம்புறோம். சரி சார், போங்க சார். காலையில வரிசையா போனு பஞ்சாயத்து ஓடிட்டே இருக்கு. புரியல, போன்லயுமா பஞ்சாயத்துன்னு கேட்டேன். இவங்க பஞ்சாயத்து தான் கூட வந்தாங்க ஜெய்கணேஷ் சார். அவரே சொல்லிட்டாரு போகாம உட்கார்ந்துட்டு இருக்கான். போறது இல்லாட்டி நம்ம வேலை அடுத்த வேலையை பார்த்துட்டு இருப்போம். வேலை இல்லாதவனுக்கு தான் இதுதான் வேலை, வேலை இருக்கிறவனுக்கு 1000 வேலை இருக்கு. இந்த நியூஸ்ல இந்த நியூஸ் அப்படி போயிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு தேவை வயிற்று வலி, அவங்களுக்குன்னு அவங்க தானே சார் மாத்திரை சாப்பிடணும். அவங்க நம்மள்கிட்ட சுமூகமா இருக்காங்க, ஏன்னா இந்த ஆள் செஞ்ச வேலை யாருக்குமே பிடிக்காது. அன்னைக்குதான் 20 நிமிஷம் ஆளுங்க கேட்டாங்கல்ல, அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு பார்த்து ஒதுங்க வேண்டியது இல்லைண்ணா. அதெல்லாம் என்கிட்ட எவன் நம்பி வருவாங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆதாரங்களோடுதான் புகார் அளித்துள்ளோம். எனவே பத்திரிகையாளர்கள் எங்களுக்கு எதிரிகள் அல்ல என்று தெரிவித்துள்ளார். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.